எக்னாமிக் சர்வே குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வினோத் வந்து இப்போ இந்த மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெயிலில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மினிமம் வந்து நம்ம 10 மினிமம் வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து நம்ம வந்து நியமிக்க முடியுங்கிற ஒரு பிக் அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. நகர்ப்புறங்களாக இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50 நபர்கள் வரை நம்ம வந்து இதில் வந்து இன்னமினட்டாக வந்து ஆட் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு பிக் அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மேலும் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம எனிமேட்டர் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எலிமினேட்டர் வந்து சில மாற்றங்கள் வந்து செய்து கொள்ள ஒரு மாற்றங்கள் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எலிமினேட்டரில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற இதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு சூப்பர்வைசர். ஸோ வந்து எலிமினேட்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவங்களும் வந்து டெமோ ஆத்தரைசேஷன் மூலிமா தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டெமோத்ரேஷன் மூலிமா ஆதார் பேஸ்டு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து இணைக்க முடியும். ஸோ வந்து அவங்களோட ஆதார் நம்பர் வச்சு அவங்களோட நேம் வச்சு என்டர் பண்ணி அவங்களுக்கு மொபைல் நம்பர் அவங்களோட மொபைல் நம்பர் வச்சு நம்ம வந்து இதில் வந்து அவங்களை வந்து ஆட் பண்ண முடியுங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒன்லி விஎல்இ கேன் பி சூப்பர்வைசர். ஸோ வந்து நீங்கள் வந்து விஎல்இ வந்து கண்டிப்பாக வந்து சூப்பர்வைசர் தான் ஆட் பண்ண முடியும். எனிமினேட்டர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எனிமினேட்டர் தவறாக நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, அந்த எனிமினேட்டர் வந்து நீக்கிட்டு சூப்பர்வைசர் வந்து உங்களை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. அதுக்கான ஒரு பிக் அப்டேஷன் தான் இது. ஸோ ஒரு சில பேர் வந்து எனிமினேட்டர் நான் தவறாக பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருந்தப்போ. ஸோ அந்த எனிமினேட்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, அதை வந்து இப்போ நீந்து நீங்கள் நீக்கிட்டு சூப்பர்வைசர் உங்களை ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஒரே நல்ல ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை எனிமினேட்டராக வந்து நம்ம வந்து என்ன ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆல்ரெடி பண்ணியிருந்தவங்களுக்கு என்னென்ன வந்து நம்ம மாற்றங்கள் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முன்னாடி வந்து நம்மள்ட்ட வந்து அவங்க வந்து அவைலபிளாக இருந்தாங்க, இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இல்லை, இப்போ அந்த பர்சன் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா, அவங்கள வந்து டெலிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பண்ணி அவங்கள வந்து பண்ணப்போ ஒரு சில மாற்றங்கள் தவறாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இப்போ அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸோ அதையும் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். 5வது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் வந்து மாற்றி பண்ணியிருப்போம். இப்போ அது நியர்பை டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்கள். சார் நீங்கள் சப்போஸ் நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னாக்கா, சிஎஸ்சிஎஸ்பி வந்து டேரெக்டாக வந்து உங்களோட அந்த இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அந்த இதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாரும் நீங்கள் வந்து உங்கள் எனிமினேட்டர் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அந்த எனிமினேட்டர் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஒரு எனிமினேட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வந்து அதை மறக்காமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னாக்கா, நம்ம டிஎம்சிஎஸ்சிஎஸ்பிவி வந்து அந்த நபரோட எனிமினேட்டர் வந்து பிளாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க, அந்த எனிமினேட்டர் ஆட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து மொபைல் நம்பர் வந்து எனிமினேட்டருக்கு வந்து தேவை. ஸோ அந்த எனிமினேட்டருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த எனிமினேட்டரோட மொபைல் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் தான் இருக்கணுங்கிற ஒரு டீட்டெயில் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக ஒரு அப்டேட்டாக பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு 10 எனிமினேட்டர் வரையும் வந்து நம்ம வந்து இந்த வில்லேஜாக இருந்தால் நம்ம வந்து எனிமினேட்டர் வந்து ஆட் பண்ண முடியும். அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 50 எனிமினேட்டர் வந்து அர்பன் ஏரியாஸாக இருந்தால், அதாவது அர்பன் ஏரியாஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் இருந்தது அப்படின்னாக்கா 50 நபர்கள் வரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியுங்கிற டீட்டெயில் பிக் அப்டி இருந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா எனிமினேட்டருக்கு 10th தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபார் ஆல் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ வந்து நீ புதுசாக பண்ணுற எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த மொபைல் நம்பர் வச்சுருக்க ஓடிபி வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதை போய் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக தவறு இருந்தது அப்படின்னாக்கா டெலிட் பண்ணி கூட நியூவாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அப்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 வீக் தான் வந்து இருக்கும், அதாவது 19th மார்ச் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதுக்குள்ளே உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, கரெக்ஷன் எதுவும் பண்ணணும் அப்படின்னாக்கா பண்ணிக்கோங்க. ஸோ கம்பல்சரி இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு அப்டேஷனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நிறைய தப்பாக பண்ணியிருந்தாங்களும் இது வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 ஸ்க்ரீன்ஷாட் வந்து சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது வந்து ரெக்வஸ்டிங் ஆல் விஎல்இஸ் டு ரிஜிஸ்டர் சூப்பர்வைசர்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து விஎல்இயா சூப்பர்வைசர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ வந்து சூப்பர்வைசர் எம் அண்ட் எனிமினேட்டரில் வந்து இதில் வந்து எனபிள்டு ஆட் அண்ட் எடிட் வந்து ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. மினிமமாக வந்து 10 எனிமினேட்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறங்களில் இருந்தால் 50 நபர்கள் வரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் வந்து உங்களோட டீட்டெயில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்க 19th மார்ச் வரைக்கும் தான் இந்த அப்டேஷன் வந்து பண்ண முடியுங்கிற ஒரு டீட்டெயிலும் வந்து அவருக்கு சொல்லியிருக்காரு. இந்த மூணு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சிசி தமிழ் பசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.